லதா மங்கேஷ்கர் அவர்கள் மறைந்த கொஞ்ச நாட்களில் இப்போ மூத்த பெங்காலி பாடகி மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க. மோடி, மம்தா, வங்கதேச பிரதமரும் இரங்கல் தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. லதா மங்கேஷ்கர் மறைந்த கொஞ்ச நாட்களிலேயே மூத்த பெங்காலி பாடகி சந்தியா முகர்ஜி மாரடைப்பால் கொல்கத்தாவில் மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க. அவரது மறைவுக்கு முதல்வர் மம்தா, வங்கதேச பிரதமர் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவிச்சிருக்கிறாங்க. மேற்கு வங்க மாநிலத்தைச் சேர்ந்த பெங்காலி செமி கிளாசிக்கல் பாடகி சந்தியா முகர்ஜி உடல்நலக்குறைவால் கொல்கத்தாவில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. சிகிச்சை பலன் இல்லாமல் திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்திருக்கிறாங்க. இவங்களுக்கு 91 வயதாகுது. இவருடைய மறைவு மேற்கு வங்க ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் அண்டை நாடான வங்கதேச ரசிகர்களையும் துயரத்தில் ஆழ்த்தியிருக்கு. அவரது மறைவுக்கு பிரதமர் மோடி, மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி, வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா உள்ளிட்ட பல பிரபலங்கள் இரங்கல் தெரிவிச்சிருக்கிறாங்க. இது தொடர்பாக முதல்வர் மம்தா அவர்கள் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் பாடகி சந்தியா முகர்ஜியின் மறைவுக்கு எனது இரங்கல்கள். அவரது ரசிகர்கள், பொதுமக்கள் இறுதி மரியாதை செலுத்துவதற்காக அவருடைய உடலை ரவீந்திர சாதானில் வைக்கப்படும்னு சொல்லியிருந்தாங்க. தொடர்ந்து வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா வெளியிட்ட அறிவிப்பில் சந்தியா முகர்ஜியின் மறைவு செய்தியை கேட்டு அதிர்ச்சியடைந்தேன். இந்திய துணைக்கண்டம் முழுவதும் அவரது இசையை கேட்டு வங்கதேசத்தின் சுதந்திர போராட்டத்தில் அவரது பங்கு மறக்க முடியாத ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாத தொடக்கத்தில் லதா மங்கேஷ்கர் மறைந்த சில நாட்களில் மற்றொரு மூத்த பாடகி சந்தியா முகர்ஜி காலமான செய்தி இசைப்பிரியர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் கவலையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு.